இப்போ சொல்ல போகிறேன்னா, ஹூ ஐ ஆம், யார் நான். இந்த வார்த்தைக்கு பல புத்தகங்களை, அதாவது ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை நிறையா படித்தேன். படிச்சுட்டு தான் இதுக்கு நான் விட சொல்கிறேன். இதில் ஏதாவது தவறு இருந்தனாலும், இல்லை உங்களோட இது நான் படிக்காத புத்தகத்தில் நீங்கள் எதாவது படிச்சிங்கனாலும் இதுக்கு கமெண்ட்ஸில் பதில் சொல்லலாம். தயவு செஞ்சு எனக்கு தெரிஞ்ச வரல என்ன சொல்கிறேன், நான் யார் அப்படின்றத பற்றி நான் சொல்லும்போது எனக்கு புரியாத ஒரு புதிராக தான் இது நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதை தான் இதை கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரணும் ஓரளவு விரிவுபடுத்தி சொல்கிறேன். இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்துங்க. தேங்க்யூ. இப்போ நான் சொல்ல போகிறேன், நான் யார். இது மகான்களும் பெரிய பெரிய ஞானிகளும் கேட்ட கேள்விகள் தான். இது நான் ஒன்றும் புதுசாக இப்போ கேட்க போகிறேன். இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் சொல்லிகிட்ருக்குறாங்க. வேறு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் டிஎன்ஏ. இது கொஞ்சம் சயின்டிஃபிக்கலான ஒரு வார்த்தை. இந்த டிஎன்ஏ அப்படின்னு இது என்ன, அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு. இந்த டிஎன்ஏ டெஸ்ட்னால் என்னென்னா மரபு வழி. இந்த மரபு நம்முடைய மூதாதையர்களுடைய, என் அப்பாவுடைய குணங்கள், என் அப்பாவுடைய நிறம், என் அப்பாவுடைய ஆக்ஷன்ஸு, இவைகள் எல்லாத்தையுமே கொண்டு வருது இந்த மரபு தான், இந்த டிஎன்ஏ தான். இது என் அப்பாவுடையது, என் அம்மாவுது, இவங்களுடையது டிஎன்ஏ வந்து கலக்குது. இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் உடம்புலையும் இருக்கக்கூடிய ஒன்று தான். இந்த நான் சொல்லக்கூடிய இந்த டிஎன்ஏவால் தான் இந்த உடல் அமைஞ்சிருக்குது. என் அப்பாவுடைய பாதி, என் அம்மாவுடைய பாதி, என் தாத்தாவது, என் தாத்தாவுடைய தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு உட்பட்ட காலத்திலிருந்து நம்முடைய டிஎன்ஏ உட்பட்டிருக்கு. நான் யாருடைய வழி வந்தவன் அப்படின்றத டிஎன்ஏ தான் முடிவு பண்ணதே தவிர நான் அம்மா முடிவு பண்ணலை. அப்போ அவங்களுடைய குணங்கள் என்னை கொடுத்துருத்தார, நான் ஒன்றும் தனியாக இதை செய்ய முடியாது. அப்போ நான் யார் இந்த கேள்விக்கு நான் சொல்லக்கூடிய பதில், நான் என்னுடைய பரம்பரையில் நானும் ஒருவன். இது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். என் பரம்பரையில் நானும் ஒருவன். என் பரம்பரைன்னு சொல்லும்போது என்னுடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சித்தப்பா, பெரியப்பா, இவங்க எல்லாரையுமே கோத்திரத்தாரிகள் சொல்லுவாங்க. ஒரே கோத்திரத்தை சொன்னாங்க அவங்க எல்லாருமே என்னுடைய ஒரு பகுதி. அதெல்லாம் யார், என்னுடைய ஒரு பகுதி, அவங்களுடைய பகுதியும் நானும். இந்த நான் யாருன்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது எல்லாருமே என்னுடைய இடம் என் சித்தப்பாவுக்கு, இல்லை என்னுடைய பெரியப்பாவுக்கு, இல்லை என் தாத்தாவுக்கு, என் தாத்தாவோட தாத்தாவுக்கு, யாராவது யாருடைய குணமாவது எனக்கு வந்திருக்கலாம், யாருடைய முகமாவது எனக்கு வந்திருக்கலாம், யாருடைய செயல்களாவது எனக்கு வந்திருக்கலாம். அப்படி ஒவ்வொன்றும் மற்றவங்களால் எனக்கு வருது. எனக்குன்னு தனியாக எந்த ஒரு செயலும் இல்லை. இதுக்கு பெயர் தான் கடவுள்னு சொல்கிறாங்க. கடவுள்னால் யாரும், நான் ஏற்கனவே நம்மளை பதிப்புக்கு போட்டிருக்கிறேன். கடவுள்னால் யார், நம்முடைய மூதாதையர்கள். இப்போ மெதுவாக வர மூதாதையர்களுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி சொல்கிறேன். இப்போ கடவுள்னு சொல்லியிருக்கேன், கடவுள் யாருன்னா நம்ம மூதாதையர் கடவுள்ன்றீங்க. இதுக்காக நமக்கு என்ன தொடர்பு அப்படின்னு நினைக்கலாம். இந்த மூதாதையர்களுடைய முகத்தை நம்ம பார்க்கும்போது, அதாவது வீரனோ இல்லை காத்தவராயனோ அல்லது முனீஸ்வரனோ யாரோ இப்போ நம்ம பார்க்கும்போது, அந்த முகத்தை நம்ம பார்க்கும்போது இவங்க நம்முடைய தாத்தாவாக இருக்கலாம், இவன் நம்முடைய அப்பாவாக இருக்கலாம், நம்முடைய அன்செஸ்டர்ஸ் இருக்காங்க,
அவங்க நம்ம முன்னாடி இருந்தவங்க, அவங்கள தான் வந்திருப்பாங்க. அவங்கள நம்ம பார்க்கும்பொழுது நம்முடைய எண்ணம் அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம மனசில் ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் தான் அவங்க அப்படி இல்லாத அதை பார்த்து பயந்தாங்கன்னா அவங்க அவங்களுடைய சிறந்தவர்கள் அல்ல. வீரனை பார்த்து பயந்து அந்த வீரனுக்கு சவ வீரனுடைய பரம்பரையில் அவங்க பிறக்கலை. காத்தவராயன் நான் பார்த்து பயந்தாங்கன்னா அவங்க காத்தவராயனோட பரம்பரையில் வந்து பிறந்தவங்க இல்லை. ஆக ஒவ்வொருத்த எந்த சாமியை பார்த்து பயப்படுறானோ அது இல்லை, அந்த சாமியைக்கு பலனில்லைன்னு சொல்கிறானோ அந்த சாமியோடைய பரம்பரையை சேர்ந்தவன் அவன் அல்ல. அப்படி இருக்கும்பொழுது இப்போ அம்மனை வழிபடுறோம், மொத்தம் சொல்லுவான் ஐயா அம்மனை வழிபட்டோம்னா நான் நினச்ச காரியெல்லாம் நடக்கும்பாங்க. இன்னும் மொத்தம் அதே அம்மனை வழிபடுறேன்னா அது அது வேஸ்ட்டுங்க அம்மா. ஏன்னா அந்த அம்மனுடைய சக்தி அவங்களுடைய பரம்பரை, அம்மனுடைய பரம்பரையில் யார் வந்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதோடைய சக்தி கிடைக்கும். அந்த அம்மனுடைய சக்தி பவர்ஃபுல்லாக பரம்பரையில் வராதவங்களுக்கு அந்த சக்தி கிடைக்காது. இது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நம்ம அதோடைய ரிலேட்டடு பர்சன்ஸ் ஆகிறோம். அதோடய ரிலேட்டட் பர்சனாக நம்ம ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய நம்ம முகத்தை நம்மளே கண்ணுடைய பார்த்துக்கிற மாதிரி நம்முடைய டிஎன்ஏவும் அதுவும் பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் யார்ன்றது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை பற்றி இன்னும் சில விரிவாக நான் சொல்லுறதுக்கு தயாராக இருக்கேன். வேறு ஏதாவது கமெண்ட்ஸில் கேள்விப்பட்டீங்கன்னா பதில் சொல்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேள்விப்பட்டு வைக்கிறேன்.